ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் அறிமுகம் 1000. இன்றைக்கி நம்ம இருக்கிறது மதுரை காலவாசல் பைபாஸ் ரோட்டில் இருக்கிற ஈகிள் பார்க். லாஸ்ட் இயர் இந்த இடத்துக்கு வந்து நானும் வீடியோ போட்டிருந்தேன். இந்த வருஷம் என்னென்ன புதுசாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்க தாங்க நானும் உள்ளே வந்தேன். நீங்களும் என்னோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வைல்ட் அனிமல்ஸ் தாங்க மெயின் தீமாக இருந்தது. ஆனால் இந்த தடவை செடி கொடிங்களோட க்ரீனிஷாக சூப்பராக இருந்தது. இந்த தடவை சிங்கம், புலி, கரடி, யானை, டைனோசர்ஸ் இந்த தடவை இன்க்ளூட் ஆகிருந்துச்சு நிறையா. அதோட சவுண்ட் எஃபெக்டு, லைட் எஃபெக்ட்ஸ்லாம் பர்ஃபெக்டாக இருந்தது. ரொம்பவே பசங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் விவரம் தெரியாத குழந்தைங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க பார்த்து, அதோட அசைவுகளெல்லாம் பார்த்து. அவங்களுக்கெல்லாம் வந்து கொ�என்ஜாய் டச் பண்ண வச்சு அவங்க கூட என்ஜாய் பண்ண வைக்கிற மாதிரி பண்ணிங்கன்னா ஈஸியாக அவங்களும் மிங்கிள் ஆகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று, என் பையன் வந்து கொஞ்சம் பயந்தான். ஸோ அவனுக்கு பண்ணும்போது அந்த இடத்துல ஒன்றே ஒன்று சொல்லிக்கிட்டேன், அந்த டைனோசர்ஸ் இந்த மாதிரி புதுசாக இருக்கிற விலங்குகள்லாம் பார்த்து தலையாட்டுற மாதிரி இருந்தது இல்லையா, அதெல்லாம் அவனுக்கு சொன்னது என்னென்னா பயம் போக்குறதுக்கு. உன்னை பார்த்து நோ நோ சொல்லுது பாரு, இந்த இன்னொன்று வந்து உன்னை பார்த்து எஸ் சொல்லுது பார்த்தியா, நீ வந்து என்ன கேட்டாலும் வந்து அதுக்கு டைனோசர் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து தலையாட்டி நோ 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 சொல்லுது பாரு அப்படின்லாம் பார்த்து சொல்லி அவனை நிற்க வச்சோன்னா ஸ்டில்லு சூப்பராக எடுத்துக்கிட்டான். ஸோ எந்த குட்டீஸாவது பயந்துக்கிட்டு நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள வந்து இந்த மாதிரி விளையாட்டு காமிச்சு அவங்களோட நிற்க வச்சு பண்ணுங்கள். ஸோ அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு ஒரு புது ஃபீலிங்காக இருக்கும், நம்ம ஏதோ காட்டுக்கு வந்திருக்கும் போல இருக்குது அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பசங்களுக்கு நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். இதை முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளேஸ்க்காக கூட்டிகிட்டு போய் விளையாட வைங்க. ஸோ நமக்கு அவ்வளோதான் போல இருக்குது, பசங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு திரும்பினேன். நம்ம பெரியவங்களுக்கும் இருக்குது. இப்போ புதுசாக ஹேங்கிங் கேம் ஒன்று பேரண்ட்ஸ்க்கு பெரியவங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அதில் சின்ன பசங்களும் கலந்துக்கிறாங்க ஹைட்டை பொறுத்து. இதில் வந்து 100 seconds வந்து கண்டினியூஸாக நீங்கள் ஹேங் பண்ணினீங்கன்னா 1000 rupees கொடுக்குறதா சொல்கிறாங்க. நாங்கள் போனப்பையும் மேக்ஸிமம் நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, யாரும் வின் பண்ணாங்களான்னு தெரியல. இதில் யாரும் நீங்கள் பார்க்குறவங்களில் வின் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ஜாய் பண்ண எக்ஸ்பீரியன்ஸையும் எங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பசங்களுக்கு ரிமோட் காரு, ஜம்பிங் கேம்லாம் நிறையா இருந்தது. லாஸ்ட் டைம் வந்து அதில் பால்ஸ் எதுவும் இல்லை, இந்த தடவை நிறையாவே பால்ஸ் போட்டதுனால ஒருத்தரோட ஒருத்தர் வந்து பால்ஸ் எறிஞ்சிட்டு செம்ம ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. பெரியவங்களுக்கு ரிங் த்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதாவது பொருளை வீசணும்னா நமக்கு கிடைக்கும், பிரமிடு வந்து சாய்க்கணும், அதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ்க்கு இதெல்லாம் அப்படின்னு சொன்னாங்க. பலூன் ஷூட் இருந்தது ஆஸ் யூஷுவல். இதெல்லாம் வந்து நம்ம பேரண்ட்ஸ் அவங்கள அங்கே விளையாட விட்டுட்டு நம்ம இங்கே விளையாட வேண்டியதான். ஸோ இதெல்லாம் இந்த சைடு இருந்து தான். இதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்த பசங்க வந்து ரொம்பவே என்ஜாய் பண்ணது இந்த ஸ்விம்மிங் பூலில் வந்து போட்டிங் போகிற மாதிரி. ஸோ பெடல் பண்ணி அழகாக பண்ணிட்டு போயிட்டு இருந்தாங்க, அது பார்க்கவே நல்லா இருந்தது. ஆப்போசிட்டில் வந்து இந்த போட் டைப்பில் ராட்டினம், அந்த பெரிய ராட்டினம் அதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கும் இருக்குது. ஸோ இந்த பக்கம் மிக்சிங் ஆகி தான் இருக்குது, சின்ன பசங்களுக்கு பெரியவங்களுக்கு அந்த மாதிரி அவங்க அங்கே விளையாடிக்கிட்டு நம்மளும் இங்கே என்ஜாய் பண்ணலாம் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ புதுசாக வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு ஃப்ராக் டைப்பில் வந்து ரவுண்ட் ஷேப்பில் அப்படியே குதிச்சு போயிட்டுருக்கு நல்லா, அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நாங்கள் பார்த்த டயத்தில் அது அந்தளவுக்கு யாரும் சுற்றலை. ஸோ ஸ்டாண்டிங் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா, இது ஒன்று புதுசாக தெரியுது, இதை தான் சொன்னேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த டீ கப் மாடலில் வந்து எல்லாமே ரோல் சுற்றும் அது பெரியவங்களுக்கு, அதை நம்ம பார்த்துருப்போம், ஆல்ரெடி இருக்கிறது தான். இது ஒன்று குழந்தைங்களுக்கு இருக்க மாதிரி இருந்தது புதுசு. ஸோ எந்த டைப்பில் வேணால் போய் உட்காந்துக்கலாம். இந்த பெரிய ஜம்பிங் வந்து சறுக்கு மரம் மாதிரி அது சூப்பராக இருந்தது, அது எல்லா இடத்துலையுமே இருக்கும், அதையும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே ஒரு ரொம்ப குட்டி குழந்தைங்க அதுங்களுக்கு ஏற்ற மாதிரி குட்டியான ஜம்பிங் பெட் இருந்தது, அதுலேயும் கொஞ்சம் பேர் பால்ஸ் போட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. இது நிஜமாகவே புதுசாக தாங்க இருக்குது, லைட் ஹவுஸ் டிசைனில் கீழே டக்கு வச்சு சுற்றி வரா மாதிரி இருக்குது. இதை நான் விஜிபியில் தான் பார்த்துருக்கேன் பெரியவங்களுக்கு, இப்போ குழந்தைங்களுக்கும் வந்திருக்கு. இந்த ப்ளூ கலர் வந்து 180 degrees சுற்றுற மாதிரி இப்போ குழந்தைங்களுக்காக வச்சுருக்காங்க, இது நல்லாவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட்டாக வந்து நான் பார்த்தது க்ரீன் கலர் ஹெலிகாப்டர் போட்ட மாதிரி ஒரு புது கேமு, இதெல்லாம் தான் நான் இங்கே புதுசாக அப்சர்வ் பண்ணேன். உங்கள் யாருக்கும் இந்த மாதிரி வேறு எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றபடி ஸ்டால்ஸு இந்த மாதிரி பஜ்ஜி, பஞ்சு மிட்டாய், ஸ்வீட் கார்ன் அதெல்லாம் இருந்துச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.